ஓவியம் படிக்க சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி சில மாதங்கள் கிராமத்தில் தங்கியிருந்தேன். அப்போ சினிமா ஹீரோ ஹீரோயின் படங்களை வரைஞ்சி அவங்க அட்ரஸ் அனுப்பி வச்சேன். அதுல ஜெமினி மாமா ஒருத்தர், அவர் மட்டும்தான் பதில் போட்டிருந்தாரு, வருங்காலத்தில் நீ பெரிய ஓவியம் வருவேன்னு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதி அதோட ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு. 1965 சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். 1966 பொம்மை பத்திரிகையில் என்னோட பேட்டி வந்திருந்தது. அதில் நான் வரைஞ்ச இந்த செல்ஃப் போர்ட்ரேட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை ஜெமினி மாமா பார்த்துட்டு, டே ஃபேஸில் வந்து வேறு உரமா லைன் டிராயிங்கில் போட ரொம்ப கஷ்டம், பிரமாதம் பண்ணியிருக்கேன்னு பாராட்டினார். அது என்ன பிரமாதம், உங்கள் படத்தையே நான் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னேன், கொண்டாந்து காட்டுறான்னு சொன்னார். மறுநாள் கொண்டு போய் காட்டினேன், எக்ஸலண்ட், இது எனக்கு தானே அப்படின்னாரு. அசல் உருவம் நீங்கள் இருக்கும்போது பொம்மையில் இருக்குன்னு தரமாட்டேன்ட்டேன். ஆனால் அதுக்காக அவர் கோச்சிக்கவே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும், டே மாப்பிள்ளை அதை கொடுத்துறான்னு கேட்டுகிட்டே இருப்பார்.